எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வகுப்பில் உங்களை பார்க்குறதுல நான் மிக்க சந்தோஷமாக இருக்கிறேன். சரி, இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? லாஸ்ட் கிளாஸில் இதுதான் ஹோம் ஒர்க், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? கடந்த கிளாஸோடைய வீட்டு பாடம் இது தான். எல்லோரும் வீட்டு பாடங்களை ஒழுங்காக பண்ணிங்களா? கரெக்டாக செஞ்சிங்களா? சரி, அந்த பச்சை நிற பெட்டி வந்து மட்கும் குப்பைகளை போடுற பெட்டி, இந்த ஆரஞ்சு நிற பெட்டி மட்காத குப்பைகளை போடுற பெட்டி. சரியா, நீங்கள் எந்தெந்த குப்பைகளை எந்தெந்த பெட்டியில் போட்டிருக்கீங்கன்ட்டு ஒரு முறை செக் பண்ணிடலாமா? காகிதத்தால் சணல் பை இலை இந்த மூன்றுமே மக்கிரும். மண்ணில் போட்டோம், வீசி எரிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் மண்ணில் பட்டு அது அந்த குப்பை வந்து மக்கி உரமாயிரும். சரியா குட்டீஸ்? ஆனால் இந்த ஆரஞ்சு நிற பெட்டியில் போடப்பட்ட அந்த குப்பைகள் என்றைக்குமே மக்காது, மண் வளத்தை கெடுக்கும். மண்ணில் பீங்கான் துண்டுகள்லாம் கிடந்தால் எப்படி இருக்கும்? அது அந்த மண் எதுக்காவது யூஸ் ஆகுமா? செடி கொடிகள் வைக்க முடியுமா? இல்லை நம்ம தான் செருப்பு போடாமல் நடந்து போக முடியுமா அந்த இடங்களில்? ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த கண்ணாடி துண்டுகள், நெகிழி பைகள், பீங்கான் தட்டுகள் அதெல்லாம் இந்த மட்காத குப்பைகளில் போட்டு அதை தனியாக எடுத்து கொடுத்துடணும். சரியா, மாநகராட்சி ஊழியர்கள்லாம் வருவாங்கள்ல, அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பிடணும். அவங்க அதை எப்படி திரும்ப உபயோகப்படுத்துறது அப்படின்ட்டு சரியாக பண்ணிக்குவாங்க. ஓகேவா? எழுதிக்கோங்க, இது எப்படி சரியாக எழுதாதவங்க திரும்ப எழுதிக்கோங்க. அப்புறம் அதே பக்கத்தில் மேல் பகுதியை பாருங்கள். இணைந்து செய்வோம். நெகிழி பொருட்களுக்கு மாற்றாக எளிதில் மட்கும் பொருட்களாக எவற்றை எல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பட்டியலிடுக. நம்ம வந்து அந்த நெகிழி பொருள்கள் வாங்குகிறோம்ல, பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் வாங்குறதுக்கு பதிலாக என்ன மாதிரி பைகளை நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி பொருட்களை நம்ம வாங்கி உபயோகப்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்மளே எழுதணும். சரியா? இப்போ மேம் ஒரு ஐந்து பேர் எழுதியிருக்கிறேன். இந்த ஐந்து பொருட்களுமே நம்ம நெகிழிக்கு மாற்றாக யூஸ் பண்ணலாம், அது யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள். சணல் பை, துணிப்பை, சாக்குப்பை, காகிதப்பை, பாக்கு மட்டை, இந்த ஐந்து பொருட்களுமே நெகிழி பொருட்களுக்கு மாற்றாக நம்ம உபயோகிக்கலாம். சணல் பை பார்த்துருக்கீங்களா? சணல் வச்சு கெட்டுவாங்கள்ல, அதெல்லாம் மண்ணில் போட்டால் கெட்டுரும், அது மக்கி உரமாயிரும். துணி பையும் அதே மாதிரி தான், சாக்கு பையும் அப்படி தான். காகிதம்னா பேப்பர், பேப்பரும் ஈஸியாக மண்ணில் பட்டுச்சுன்னா மக்கி போயிடும். பாக்கு மட்டை, பாக்கு மரத்துலேருந்து வர்ற அந்த மட்டையில் செய்கிற பொருட்களை நம்ம அதுக்கு மாற்றாக யூஸ் பண்ணலாம். இதை எழுதிக்கோங்க, இப்போ உங்களோட புத்தகத்தில் எழுதிக்கோங்க, பென்சில் எடுத்துக்கோங்க. சொல்லி சொல்லிடுதுங்க. ச ந இல் பை, சணல் பை, துணிப் பை, துணிப்பை, சாயிக்கூயிப் பை, சாக்குப்பை, காகிதயிப் பை, காகிதப்பை, ஐந்தாவது பாயிக்கு பாக்கு, மயிட்டை மட்டை, பாக்கு மட்டை. எழுதியாச்சா? இனி எல்லாரும் உங்களுடைய நோட் எடுத்துக்கோங்க. கிளாஸ் ஒர்க் நம்ம எழுதலாம். பாடம் ஐந்து, மாணவர்கள் நினைத்தால். மாணவர்கள் நினைத்தால்
புதிய சொற்கள் நீங்கள் இப்போ இந்த புதிய சொற்களில் நீங்கள் பார்க்குற எந்த சொற்களையுமே இதுக்கு முன்னகுட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த பாடப்பகுதியை படித்ததுனால இந்த சொற்கள் உங்களுக்கு தெரிஞ்சுது. சரியா, வாசிக்கலாமா? வாசிக்க வாசிக்க நீங்கள் எழுதிடணும். ஓகேவா குட்டீஸ்? ஒன்று, நெகிழி. நெகிழி இதுக்கு முன்னகுட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெகிழி கண்டிப்பாக கிடையாது. நெகிழினா என்னன்னு பார்த்தோமா? பிளாஸ்டிக், பாலித்தீன் பொருட்கள், பாலித்தீன் கவர்கள். நெகிழி, நெகிழி சொல்லி சொல்லி எழுதுங்க. பாடம் 5, மாணவர்கள் நினைத்தால் புதிய சொற்கள். 1, நெகிழி. இரண்டு, ஓசோன் படலம். ஓசோயின், ஓசோன் படலயம், ஓசோன் படலம். இந்த ஓசோன் படலம் தான் சூரியனுக்கு கீழே ஒரு படலமாக அமைஞ்சு இந்த சூரியனோட வெளிச்சம் நம்ம மேலே அதிகமாக படாதபடிக்கு மறைச்சி ஒரு நிழல் மாதிரி நமக்கு உருவாக்கி குறைவாக நம்ம மேலே பட வைக்குது. சரியா? இப்போ அந்த ஓசோன் படலம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சூரிய ஒளி நேராக நம்மளை வந்து பாதிக்கும். அப்போ என்னாகும்? தோல் நோய்கள் வரும். சரியா? அதனால் ஓசோன் படலத்தை பாதுகாப்பாக வைக்கக்கூடியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. சரியா? எப்படி பாதுகாக்கலாம்? நெகிழி பைகளை எரிக்காமல் இருந்தாலே நம்ம ஓசோன் படலத்தை பாதுகாக்கலாம். அடுத்து, புற ஊதா கதிர்கள். புற ஊதா கதிர்கள், புற ஊதாயிக், ஊதா கதிர்கள். கதிர்ஹயில், கதிர்கள். இந்த புற ஊதா கதிர்களிட்டிருந்தான் நம்ம ஓசோன் படலம் பாதுகாக்கிறது. நான்காவது, விழிப்புணர்வு. விழி இப்புணர்வு, விழிப்பு உணர்வு தான் விழிப்புணர்வு. விழிப்புணர்வு அப்படின்னு சொன்னால் தெரியாத மக்கள்கிட்ட போய் ஒரு காரியத்தை தெரியப்படுத்துறது. சரியா? இப்போது நெகிழி பொருட்களை உபயோகிக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது, தெரியாமலே அதை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் அந்த நெகிழி பொருட்களோடைய தீமைகளை சொல்லி அவங்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான். சரியா? பாதகைகள், பாதகைகள். பாதகைகள்னா இந்த வாக்கியங்கள்லாம் அடங்கிய ஒரு அட்டை. அட்டையில் எழுதி அவங்க யாருக்கு என்னென்ன தெரியப்படுத்தணுமோ அதெல்லாம் தெரியப்படுத்துவாங்கள்ல, அதுதான் பாதகைகள். சொல்லி சொல்லி எழுதுங்க. ஒரு முறை கூட நம்ம வாசிக்கலாம். பாடம் 5, மாணவர்கள் நினைத்தால் புதிய சொற்கள். 1, நெகிழி. 2, ஓசோன் படலம். 3, புற ஊதா கதிர்கள். 4, விழிப்புணர்வு. 5, பாதகைகள். அடுத்து, பொருள் அறிக. ஒரு வரி விட்டு எழுதிக்கோங்க. பொருள் அறிக. 1, முயற்சி ஆக்கம். முயற்சி ஆக்கம். ஒன்று புதுசாக உருவாக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் முயற்சி. சரியா?
ட்ரை பண்ணுவோம்ல அது. இரண்டு, ஆஞ்சோர் பெரியோர். ஆஞ்சோர் பெரியோர். ஒன்று, முயற்சி ஆக்கம். இரண்டு, ஆஞ்சோர் பெரியோர். முயற்சி முயற்சி. ஆயுக்கையும் ஆக்கம். இரண்டு, ஆயின்ஜோயிர் ஆஞ்சோர். பெரியோயிர் பெரியோர். ஆஞ்சோர் பெரியோர். மூன்று, பாதகை தகவலை வெளிப்படுத்தும் ஓர் அட்டை. பாதகை தகவலை வெளிப்படுத்தும் ஓர் அட்டை. பாதகை பாதகை தகவலை தகவலை வெளியிப்படு தூயும் வெளிப்படுத்தும் ஓயிர் ஓர் ஐட்டை அட்டை. தகவலை வெளிப்படுத்தும் ஓர் அட்டை. அடுத்து எதிர்ச்சொல். ஒன்று, மகிழ்ச்சி துன்பம். மகிழ்ச்சி துன்பம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. து இன்பயம் துன்பம். மகிழ்ச்சி துன்பம். அடுத்து இரண்டு, நிறைய குறைய. நிறைய நிறைய. குறைய குறைய. நிறைய குறைய. மகிழ்ச்சி துன்பம். மகிழ்ச்சி துன்பம். நிறைய குறைய. மூன்று, வாங்கும்போது விற்கும்போது. வாங்கும்போது விற்கும்போது. வா இங்குயும் வாங்கும் போது. வாங்கும் போது. வீயிற்கூயும் விற்கும் போது. விற்கும் போது. வாங்கும்போது விற்கும்போது. மகிழ்ச்சி துன்பம். நிறைய குறைய. வாங்கும்போது விற்கும்போது. நான்கு, ஏறு இறங்கு. ஏறு இறங்கு. ஏறு இறங்கு. ஏறு ஏறு. ஈர இங்கு இறங்கு.
மகிழ்ச்சி துன்பம், மகிழ்ச்சி துன்பம், நிறைய குறைய, நிறைய குறைய. மூன்று, வாங்கும்போது விற்கும்போது, வாங்கும்போது விற்கும்போது. நான்கு, ஏறு இறங்கு, ஏறு இறங்கு. ஐந்து, தீமை நன்மை, தீமை நன்மை. சொல்லி சொல்லி எழுதுங்க. தீமை தீமை, ந இன்மை நன்மை, தீமை நன்மை. மகிழ்ச்சி துன்பம், நிறைய குறைய, வாங்கும்போது விற்கும்போது, ஏறு இறங்கு, தீமை நன்மை. மேம் எதுக்காக இப்படி வாசிக்கிறது தெரியுமா? உங்கள் மனதில் பதிஞ்சுக்கிடும், அப்படி மறக்காது. அப்புறம் எழுதாதவங்களும் கொஞ்சம் வேகமாக எழுதுறதுக்கு நேரம் கிடைக்கும், சரியா? அடுத்து ஆறாவது, இறப்பு பிறப்பு, இறப்பு பிறப்பு, இறப்பு இறப்பு, பிறப்பு பிறப்பு, இறப்பு பிறப்பு. உங்களுடைய பாடப்பகுதியில் பார்த்தா அந்த கன்று ஈன்ற பசு இறந்து போயிடுச்சு, இந்த கன்று பிறந்திருக்கு, பார்த்தீங்களா? அப்போ எதிர்ச்சொல் அதிலே கரெக்டாக வந்துடுச்சு, பார்த்தீங்களா? இறப்பு பிறப்பு. அடுத்து ஏழாவது, எளிதானது கடினமானது, எளிதானது கடினமானது. எளிதானது எளிதானது கடினமானது கடினமானது, எளிதானது கடினமானது. எழுதியாச்சா? எட்டாவது, ஏந்தி இறக்கி, ஏந்தி இறக்கி. அந்த பாதகைகளை வந்து ஏந்தி பிடிச்சிருந்தாங்க, அப்படி பார்த்தீங்களா? அந்த உங்களுடைய புத்தகத்தில் உங்கள் விழிப்புணர்வு பாதகைகளை எல்லா மாணவர்களும் ஏந்தி பிடிச்சிருந்தாங்க. ஏந்திக்கு எதிர்ச்சொல் இறக்கி. ஏந்தி ஏந்தி, ஈர இக்கி இறக்கி, ஏந்தி இறக்கி.
அடுத்து ஒன்பது சேர்த்து பிரித்து சேர்த்து பிரித்து சேர்த்து சேர்த்து பிரித்து பிரித்து சேர்த்து பிரித்து எழுதியாச்சா குட்டீஸ்? இப்போது ஒரு முறை கூட நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வாசிடலாம். எதிர்ச்சொல் மகிழ்ச்சி துன்பம் நிறைய குறைய வாங்கும்போது விற்கும்போது ஏறு இறங்கு தீமை நன்மை இறப்பு பிறப்பு. மேம் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? ஆ, சேர்ந்து வாசிக்கணும் கண்டிப்பாக. எளிதானது கடினமானது ஏந்தி இறக்கி சேர்த்து பிரித்து. எழுதி முடிச்சாச்சுதா? இப்போது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். உங்களுடைய புத்தகத்தில் பக்க எண் 31 இதே மாதிரி பைகள்லாம் செஞ்சுருக்காங்க. பை இருக்குது பார்த்தீங்களா? ஆ, நீங்கள் அப்படியே நல்ல பேப்பர் இது அந்த இது மாதிரி காகிதம் எடுத்து, இதெல்லாம் கடைகளில் கிடைக்கும், அப்படி இல்லை வீடுகள்லேயுமே நம்ம புது துணிகள்லாம் வாங்கும்போது அதில் இது வரும். அதை நீங்கள் வெட்டி அழகாக பசை வச்சு ஒட்டி புதிய பைகளை நீங்கள் தயார் பண்ணணும், சரியா? இது உங்களுடைய ஹோம்ஒர்க். உங்களுக்கு நல்ல நேரம் போகும். நிறைய பைகளை நீங்கள் செய்யலாம். இந்த இது மாதிரி பை பண்ணலாம். மணி பர்ஸ் பண்ணுவீங்களா பேப்பரில்? அது பண்ணலாம். வேறு என்ன பண்ணலாம்? காகிதத்தில் போஸ்டல் கவர்ஸ், அஞ்சலக உரை பண்ணலாமா? எல்லாம் பண்ணி நீங்கள் செய்து பார்க்கலாம். ஓகேவா குட்டீஸ்? இனி அடுத்த கிளாஸில் பார்க்கலாமா? பாய்.